happy seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we bleed. There shall be showers of blessing. தொடர்ந்து தமிழகம் முழுக்க பயணம் செய்து கல்விக்கான அந்த டிஜிட்டல் முறைமையில் ஒரு அப்ளிகேஷனை தந்து கொரோனாவுக்கு பிறகான கல்வி சூழலில் தவிப்பிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஆசிரியர்களையும் பள்ளிக்கூடத்தையும் தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கமும் பாராட்டும். ஆக்சுவலா என்ன வந்து இந்த பள்ளி நம்ம அதாவது கடவுளை வந்து கடைசிதான் சொல்றாங்க. முதல்ல வந்து அம்மா அப்பா, அப்புறம் வந்து குரு ஆசிரியர், திருப்பி தான் கடவுள். நாம் வந்து ஒரு கடவுளை வணங்குறார் போல அம்மா அப்பா தான் நமக்கு வந்து ஒரு கடவுளுங்கிறது. இப்போ இந்த பக்கம் பார்த்தேன் அப்படின்னா சார் யாருமே நான் வந்திருக்கும் போது தொடர்பாண்டி சார் சொன்னாங்க, கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதருக்குள்ளே அந்த பக்கம் நாங்கள் ஒதுக்கிருக்கிறோம் அப்படின்னு. நிறைய கிராண்ட் ஃபாதர் மதரவே காணோம். இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் அங்கே வரப்போகிறாங்க. இந்த ஜென்ரேஷன்லேயும் நிறையா இப்போ வந்து பூராமே வந்து முதியோர் இல்லத்தில் தான் நிறையா தாத்தா பாட்டியெல்லாம் இருக்காங்க. ஸோ காலம் மாறிடுது. தாத்தா பாட்டிலாம் குறைஞ்சிட்டாங்க. பாட்டி தாத்தா பாட்டி எங்கே இருக்காங்கன்னு தெரியும். ஸோ சில்ட்ரன், மைடியர் சில்ட்ரன், நீங்கள்லாம் என்ன பண்ணணும், உங்கள் தாத்தா உங்கள் அப்பா அம்மா வந்து பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் இலக்கிய சொற்பொழிவு. May I call upon our honorable chief guest Dr. Parveen Sultana, beloved chairman Dr. V. Murugaya and Mrs. Thanga Murugaya, esteemed academic director Mr. Durai Pandian sir, respected principal Mrs. Suja Chandran madam and the dignitaries to light in the lamp. நிறுவனங்களின் தலைவர் அவர்களே, கல்வி குல தலைவர் அவர்களே, இந்த குழுமத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கல்வி நிறுவனங்களை சார்ந்த முதலும் இந்த கல்வி வளாகத்தை தன் தலைமைத்துவத்தால் அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மேலான பள்ளி நிறுவனத்தின் முதல்வர் அவர்களே, கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் தாத்தா பாட்டிகளே, எங்கள் வாழ்க்கை தானே, வருவது வரட்டுமே, பார்த்து கொள்ள மாட்டோமா, ஏன் பதறுகிறீர்கள் என்ற தவிப்போடும் உற்சாகத்தோடும் கூடியிருக்கும் என் உயிரினும் மேலான மாணவர் கண்மணிகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். ஒலிபெருக்கியை மிக சிறப்பாக அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். அவங்களோடு சேர்ந்துதான் வந்தேன். ஏன் வந்தேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு உங்களோடு சில விஷயங்களை பேசிவிட்டு போலான்னு நினைக்கிறேன். இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கு செல்றதுல எனக்கு ஒரு சிரமமும் கிடையாது. இந்த மாதிரியான திருநெல்வேலி, தென்காசி, சங்கரன்கோயில், புளியம்பட்டி